ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வசௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சுவாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. பூமியில் 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது. பூமியில் 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கிறது. இந்த மதங்கள் எல்லாம், 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்கு, ஆனால் இந்த மதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது ஒரே விஷயம்தான், பாபம் செய்யாதே, பாபம் செய்தால் நீ நரகத்துக்கு போய்விடும் உன்னுடைய ஆத்மாவும், புண்ணியம் செய், புண்ணியம் செய்தால் உன்னுடைய ஆத்மாவும் சொர்க்கத்துக்கு போய்விடும். இதுதான் எல்லா மதங்களும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அதுக்கு சில வழிகளும், பாபம் என்னால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன, புண்ணியம் உள்ள வாழ்க்கைனா நீ இப்படி வாழ வேண்டும், பாபம் உள்ள வாழ்க்கை போகாமல் இருக்கிறது அந்த பாபத்தை அவாய்ட் பண்ண வேண்டும், இப்படி சில அட்வைஸும் இருக்கு. சகல மதங்களிலேயும் அது இருக்கு. இந்த ஒரே விஷயம்தான் எல்லா மதங்களிலேயும் இருக்கப்பட்டது. ஆனால் ஹிந்து மதம் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனுடைய கல்ச்சரில், ஹிந்து மதம் என்று சொல்லப்பட்டது பூமியில் மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று தெய்வம் சொல்லப்பட்ட அந்த கட்டளை, தெய்வத்தினுடைய கட்டளை, அதுதான் ஹிந்து மதம் என்று பிற்காலத்தில் ஆகிவிட்டது. அந்த ஹிந்து மதத்தில் முக்கியமாக ஆத்மீயம் மட்டுமல்ல பௌதிகமும் இருக்கு. அதில் ஆத்மீயம் என்ன என்றால் மனுஷனுடைய ஆயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்யம், ஆனந்தம், சாந்த மிருத்யு, சொர்க்கவாசம், இதுக்குள்ள வழிகள் சொல்லியிருக்காங்க. ஆத்மீயம் ஹிந்து மத வேதசாஸ்திரத்தை, அதாவது நமது ஆத்மீய கிரந்தமாக இருக்கப்பட்ட வேதங்கள், அதுதான் இல்லாமல் பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம் அது ஒன்றும் அல்ல, உபனிஷத்துகள் அது ஒன்றும் அல்ல. ஹிந்து மதத்தோட ஆத்மீய கிரந்தம் என்று சொல்லப்பட்டது வேதங்கள் தான். அந்த வேதங்களில் சொல்லியிருக்கப்பட்டது மனுஷன் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அதாவது அவனுடைய தீர்க்காயுசு அவனுக்கு உண்டாக வேண்டும், ரோகம் இல்லாத அவஸ்தை உண்டாக வேண்டும், ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், அவனுக்கு தனபாகியம் உண்டாக வேண்டும். இது ஆயுசும் ஆரோக்கியமும் தனமும் இருந்தாலும் அது அனுபவிக்க வேண்டுமானால் பாக்கியம் இருக்க வேண்டும், அதுக்கு பாக்கியம் பிளஸ் இதெல்லாம் இருந்தாலும் மனசந்தோஷம் இருக்கப்பட்ட ஆளுகள் கம்மி, அதுதான் ஆனந்தம் பிளஸ் சாந்த மிருத்யு, பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும், மரணம் நிச்சயம், ஜெனிச்சவனுக்கு மரணம் நிச்சயம், கஷ்டப்படாமலும் கஷ்டப்படுத்தாமலும் உள்ள மிருத்யு உண்டாக வேண்டும் பிளஸ் மரணத்துக்கு அப்புறம் ஆத்மாவுக்கு சொர்க்கவாசம் உண்டாக வேண்டும், அதற்குள்ள வழிகள், இது ஆத்மீயம் நமது ஹிந்து வேதசாஸ்திரத்தில் உள்ளது. இது மட்டுமல்ல பௌதிகமும் ஹிந்து வேதசாஸ்திரத்தில் இருக்கு, அது மற்ற எந்த மதங்களிலேயும் கிடையாது. அது வந்து ஒன்று மேத்தமேட்டிக்ஸ், அதாவது கணிதம் நமது வேதங்களில் இருக்கு, வேதங்களில் உண்டு பிளஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது பௌதீக சாஸ்திரம் வேதங்களிலே உண்டு, அஸ்ட்ரோனமி அதாவது வானியல் சாஸ்திரம் கிரகங்களை பற்றி படிக்கிறது. இப்போ இங்கேருந்து சூரியனுக்கு போகிறாங்க, சந்திரனுக்கு போகிறாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கிரகங்களை பற்றி படிச்சுட்டு அந்த கிரகங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய படிச்சுட்டு அந்த கிரகங்களில் போய் என்னென்ன நடக்கிறது அங்கே அதை படிக்கிறாங்க, அது அப்படியெல்லாம் பார்க்குறாங்க, அதுதான் அஸ்ட்ரோனமி என்று சொல்லப்பட்டது. அஸ்ட்ரோனமி அதாவது கிரகங்களை பற்றி படிக்கிறாங்க, அதாவது பாடியை பற்றி படிக்கிறாங்க, உயிரை பற்றி இல்லை பாடியை பற்றி படிக்கிறாங்க, தட் இஸ் அஸ்ட்ரோனமி அதாவது வானியல் சாஸ்திரம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அதாவது ரசதந்திரம், ஜியோமெட்ரி க்ஷேத்திர கணிதம், ஃபிசிக்ஸ் ஊர்ஜ கணிதம், ஃபிலோசபி தத்துவசாஸ்திரம் பிளஸ் அஸ்ட்ராலஜி ஜோதிஷாஸ்திரம். இந்த ஜோதிஷாஸ்திரம் அஸ்ட்ரோனமி அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரோனமி என்றால் கிரகங்களோட கோள்களோட அந்த உடம்பு ஃபிசிக்கலி அது எப்படி இருக்கு அதை பற்றி படிக்கிறது ரிசர்ச் பண்ணுறது தான் அஸ்ட்ரோனமி. அஸ்ட்ராலஜி அதோட உயிர்,
உயிர் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர் இல்லையா உயிர் என்று சொல்லப்பட்டது. அதாவது இந்த பூர்ணச்சந்திரன் ஆகாசத்திலே பௌர்ணமி காலத்தில் கடல் ரொம்ப மேலே ஏறி வரும், வேலி ஏட்டம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஏதோ ஒரு பவர், அது சயின்டிஃபிக்கலி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பவர் சந்திரன்ல இருந்து வருது, அதனால தான் வேலியேட்டம் உண்டாகிறது என்று. அந்த மாதிரி இருக்கப்பட்ட பவர் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. அந்த பவர் தான் நம்ம வாழ்க்கையிலே திருப்பங்கள் உண்டாக்கப்பட்டது, அதுதான் அஸ்ட்ரோலஜி. இதல்லாமல் தெய்வசாஸ்திரம், அந்த தெய்வசாஸ்திரம் தான் இப்போ உள்ள ஆச்சாரியன்மார் என்று சொல்லப்பட்டவர்கள் அறியாம இருக்கிறது. அந்த தெய்வசாஸ்திரம் ஜனங்களுக்கும் தெரிகிறதில்லை. அப்படி தெய்வசாஸ்திரம் ஜனங்களுக்கு சரியாக தெய்வசாஸ்திரம் என்ன என்று தெரியாம இருக்கிறதுனால தான் நமது ஹிந்து மதம் இன்னைக்கு உலகத்தில் நம்பிக்கையுள்ள ஜனங்களுடைய அடிஸ்தானத்தில் பார்த்தா மூணாவது இடத்துல தான் இருக்கு. இது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கப்பட்ட ஹிந்து மதம் கீழே போயிடுச்சு. ஹிந்து மதத்தை ஓவர்டேக் பண்ணி கிறிஸ்து மதம் மேலே வந்துருச்சு. அதுக்கு கீழே இஸ்லாம் மதம் நிற்கிது, அதுக்கும் கீழே தான் ஹிந்து மதம் நிற்கிறது. இதுக்கு என்ன காரணம்? தெய்வசாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியன்மார்கள் இல்லை. பக்த ஜனங்களுக்கும் அது தெரியாது, தெரியவே தெரியாது. முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து வரப்பட்ட ஜனங்களிடம் ஒரு 30 கேள்வி ஒரு 100 பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சிம்பிளான கொஸ்டின்கள் தான், ஹிந்து மதத்தோட தெய்வம் யாரு, நமக்கு எத்தனை தெய்வங்கள் இருக்கு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் கேட்டேன். கணபதி பகவானுக்கு ஏன் யானை தலை, மனுஷனோட உடம்பு, இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தானே. காளியம்பாளையம் நாக்கு நீட்டிட்டு நிற்கிறது, யாருக்குமே தெரியலை. இதுதான் தெய்வசாஸ்திரம். சிருஷ்டி யாரு நடத்துறாங்க, பரபிரம்மம் என்றால் என்ன, இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இல்லாமல் உபனிஷத்துகள் எத்தனை, அது எழுதப்பட்டது யார், இந்த மாதிரி ஒன்றும் கேட்கவே இல்லை. அப்போ சிம்பிளாக இருக்கப்பட்ட, அதாவது 1வது ஸ்டாண்டர்டில் இருக்கப்பட்ட குழந்தைகள் கிட்ட கேட்குற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் தான் கேட்டேன், ஆனால் யாருக்குமே தெரியலை. அப்போ அதுக்கு என்ன காரணம்? தெய்வசாஸ்திரம் தெரிஞ்ச புரோகிதன்மார்கள் இல்லை. அவருக்கு ஆகம சாஸ்திரம் தெரியும், அது கொண்டு தெய்வ பூஜை பண்றாங்க, அது போராது. தெய்வசாஸ்திரம் தெரிஞ்ச, அதாவது மத சாஸ்திரம் தெரிஞ்ச, மத அறிவுள்ள ஒரு ஜனத்தையே உண்டாக்க வேண்டும், ஒரு மக்கள் சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ஹிந்து சமூகத்தை உருவாக்க வேண்டும், அது தெரிஞ்ச அது யாரும் பண்றதும் இல்லை. ஏகப்பட்ட ஹிந்து சங்கடனைகள் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ஹிந்து மதத்தை காப்பாற்ற போறோம், ப்ரொடெக்ட் பண்ண போறோம், என்ன பண்றீங்க? நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா ஹிந்து தெய்வசாஸ்திரம் என்ன என்று? முதல்ல நீ அது படி, அப்புறம் நீ மதத்தை காப்பாத்துறதுக்காகவா. இங்க அந்த தெய்வசாஸ்திரம் தெரிஞ்சு ஆளுகள் இல்லாம இருக்கிறதுனால தான் ஹிந்து மதத்துல நிறைய மனுஷ தெய்வங்கள் உருவாகிறாங்க, நிறைய ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஒருத்தனுக்கு கோயில்ல போனா என்ன பண்ணணும்னு தெரியாது, எந்த தெய்வத்தை எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது, ஐயப்பன் ஆறுன்னு தெரியாது, சாஸ்தா ஆறுன்னு தெரியாது, பத்ரகாளி தேவி யாருன்னு தெரியாது, கண்ணகி யாருன்னு தெரியாது. கேட்டால் நான் ஹிந்து, நான் ஹிந்துவாக பிறந்ததில் அபிமானம் கொள்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த தெய்வசாஸ்திரம் அது நம்ம வேதங்களிலே உண்டு, ஆனால் அது படிக்கப்பட்ட ஆளுகள், படிப்பிக்கப்பட்ட ஆளுகள் இது ரெண்டும் இல்லை. பிளஸ் மந்திர சாஸ்திரம் அது ரொம்ப முக்கியம்தான். இப்ப எல்லாரும் பூஜை பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, யாகங்கள் பண்றாங்க, ஆனால் அந்த மந்திர சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இப்ப பாருங்கோ, எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு கேப் இருக்கும், அதாவது பேரு நட்சத்திரம் சேர்க்க வேண்டிய இடம். அது 99% புரோகிதன்மார்களுக்கு தெரியாது. அந்த இடத்தில் அந்த பேரு பிளஸ் நம்மளோட கோரிக்கை எதுக்காக பண்றது என்று அதையும் சேர்க்க வேண்டும். அல்லாமல் செய்தாச்சுன்னா அது கொண்டு அந்த பூஜை கொண்டு எந்த பலவும் கிடையாது. இப்போ நீங்கள் சினிமா நாடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆள் தபசு பண்ணுறாங்க, ஒரு பெரிய ரிஷி தபசு பண்ணுறாங்க, பல வருஷ காலம் தபசு பண்ணியாச்சு. அவன் எதுக்காக தபசு பண்ணுறேன்னு பகவானுக்கு தெரியாதா என்ன? கண்டிப்பாக பகவானுக்கு அது தெரியும். ஆனால் பகவான் பிரதிஷ்டப்பட்டால் அந்த வரம் கொடுக்கறது அல்ல. பகவான் என்ன கேட்கும்? பக்தா உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி கேட்குறாங்க. எந்த சினிமா நாடகம் கதை புராணங்கள் படிச்சு பாருங்கோ, எல்லாத்துலயும் இப்படித்தான் இருக்கு. உனக்கு என்ன வேண்டும்,
அது என்ன கேட்கிறாங்களோ அந்த வரம் கொடுக்கறாங்க. அல்ல இல்ல, நீ அதுக்காக வரம் தபசு பண்ணவில்லையே, நீ இதுக்காகத்தானே தபசு பண்ண, அதனால இந்த வரம் தர, அப்படியெல்லாம் கேட்கறதே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம், நம்ம கும்பகர்ணன் தெரியும் இல்லையா, ராவணனோட சகோதரன் கும்பகர்ணன். கும்பகர்ணனும் ராவணனும் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணியாச்சு, தேவன்மார்களே இருக்கக்கூடாது. அப்போ கும்பகர்ணன் அதே மாதிரி ராவணன் இவங்க எல்லாம் அசுரகுலத்தில் சேர்ந்தவங்க, அசுர ராஜாக்கன்மார். இவங்க மீட்டிங் போட்டுட்டு ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு, தேவன்மார் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும், பிரம்மதேவனை தபம் செய்து பகவான்கிட்ட அந்த வரம் வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கும்பகர்ணன் தபஸ் ஆரம்பித்தாச்சு. பல வருஷங்கள் தபம் பண்ணி பிரம்மதேவன் பிரத்யட்சமாயிடுச்சு. அப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னா, இவன் என்ன கேட்க போறா, தேவன்மார் இல்லாத உலகம் உண்டாக வேண்டும். அதாவது கேட்க போகிறது நிர்தேவத்வம் வேண்டும். நிர்தேவத்வம் என்றால் தேவன்மார் இல்லாத உலகம், தேவன்மார் இல்லாத அவஸ்தை, தேவன்மாரே இல்லை அப்படி ஒரு அவஸ்தை உண்டாக வேண்டும் என்று தான் இவர் கேட்க போறார். அந்த எண்ணத்தோடு தான் இவர் செய்துட்டு இருக்கார். இது நாரத மகர்ஷி தேவேந்திரனோட காதில் போட்டாச்சு. ஏய் தேவேந்திரா, உன்னுடைய சொர்க்கவாசம் தேவ ராஜ பதவியும் எல்லாம் போக போகுது, அங்கே கும்பகர்ணன் தபம் செய்துட்டு இருக்கிறார், பிரம்மதேவன் உடனே அங்கே பிரத்யட்சமாகும். அப்போ பிரம்மதேவனிடம் கும்பகர்ணன் கேட்க போகிறது நிர்தேவத்வம் என்ற வரம் தான் கேட்க போகிறோம் போகிறார். நிர்தேவத்வம் என்ற வரம் கும்பகர்ணன் கேட்டால் கண்டிப்பாகவே இவர், அதாவது பிரம்மதேவன், ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம். ததாஸ்து அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் உன்னுடைய விஷயம் சுவாகா. ஐயோ, இவர் ரொம்ப பயந்து போச்சு. இப்போ என்ன சொல்லி செய்யலாம் நாரதரே? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நேர சரஸ்வதி தேவி கிட்ட போக வேண்டும். நாவிலே குடிகொண்டு பேச்சுவார்த்தை எல்லாம் தரப்பட்டது அந்த அம்பாள் தான் வாக்குக்கு அதிபதி. சரஸ்வதி தேவி வாக் தேவதா அப்படி சொல்லுவாங்க. அந்த அம்பாள் நினைச்சாச்சுன்னா ஏதாவது பண்ண முடியும். இவங்க எல்லாம் நேரே போய் சரஸ்வதி தேவியை சரணடைஞ்சாச்சு. அப்போ சரஸ்வதி தேவி சொல்லியாச்சு, இப்போ நான் என்ன செய்ய வேண்டும், அவன் அந்த வரம் கேட்காமல் இருக்க வேண்டும், அதுதானே? சரி, ஓகே அப்படி சொல்லியாச்சு. அப்படி கும்பகர்ணன் தபசு தொடர்ந்து வந்தாச்சு, பிரம்மதேவன் பிரத்யட்சமாயிடுச்சு. அந்த நேரத்தில் சரஸ்வதி தேவி இவனோட நாவிலே சின்ன ஒரு டங் ட்விஸ்ட் பண்ணி விட்டாச்சு. அப்போ பிரம்மதேவன் கேட்டார், கும்பகர்ணா கண் திறந்தாச்சு, பிரபு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படி கேட்டார். அப்போ நிர்தேவத்வம் வேண்டும் என்று கேட்கறதுக்கு பதில் இவர் வாயிலிருந்து வந்தது நித்ராவத்வம் வேண்டும் பகவானே அப்படி சொன்னார். நித்ராவத்வம் அப்படின்னா சர்வநேரமும் தூங்கப்பட்ட அவஸ்தை என்று அர்த்தம். ததாஸ்து அப்படி சொல்லி அவர் போயிட்டார். அப்ப பாருங்க, இவர் எதுக்காக தபம் பண்றார், நிர்தேவத்துவத்துக்காக. என்ன வரம் கிடைச்சாச்சு, நித்ராவத்துவம் கிடைச்சாச்சு. அப்ப அது அதே மாதிரி தான். அப்ப அந்த காலத்துல தெய்வம் பிரத்யட்சமாய் என்ன வேண்டும் என்று கேட்கும். ஆனா கலியுகத்திலே அது கிடையாது. கலியுகத்திலே மந்திரத்திலே நமது கோரிக்கையே ஆடு பண்ண வேண்டும். இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி தான், முன்னாடி சில வீடியோவில் இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயமா ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அங்கே போகும்போது அவர் சொன்னார், சுவாமி இப்போ அந்த ஆச்சாரியன்மார் இங்கே வருவாங்க, சுயம்பர ஹோமம் பொண்ணுக்கு பண்ண போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் இருந்து அதை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்களே அப்படி சொன்னார். நான் சொன்னேன், சரி அவங்க வந்து பூஜை ஆரம்பிக்கட்டும், பக்கத்தில் க்ஷேத்திரம் இருக்கு, நான் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேனே அப்படி சொல்லி நான் க்ஷேத்திரத்துக்கு போயாச்சு. க்ஷேத்திர தரிசனம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பூஜையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த பொண்ணோட பேர் நட்சத்திரம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், சுமா உத்திரட்டாதி நட்சத்திரம். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுமா உத்திரட்டாதி. இப்போ இவங்க என்ன ஹோமம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மூணு பேர் இருக்காங்க, அவங்க ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாபர ஜங்கமஸ்யா முகஹதயம் மம வசமாகர்ஷாகர்ஷே சுவாகா, இப்படி தான் ஹோமம் பண்ணுறாங்க. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாபர ஜங்கமஸ்யா முகஹதயம் மம வசமாகர்ஷாகர்ஷே சுவாகா. இங்கே மமவசம் ஆகர்ஷி ஆகர்ஷான்னு சொல்லும்போது
சகல ஸ்தாவர ஜங்கமசிய முககிருதம் எல்லாமே என்னுடைய வசம் ஆகர்ஷிக்கப்படட்டும் என்றுதான் அவன் சொல்றான். இவர்கிட்ட காசும் வாங்கிட்டு இவன் இவனுக்காகத்தான் ஹோமம் பண்றான். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகலஸ்தாவர ஜங்கமஸ்யா முககிருதயம் உத்ரட்டாதி நட்சத்திர ஜாதசியா சுமா மே வசம் ஆகர்ஷே ஆகர்ஷே சுவாகா, இப்படி பண்ணியிருக்கணும். அதுதான் மந்திர சாஸ்திரம். அது தெரியாமல் பண்ணும் பொழுது நமக்கு பலனே இல்லை. அதாவது அர்த்தம் தெரியாமல் சாஸ்திரம் தெரியாமல் மந்திரம் ஜபம் பண்ணினால் அது வெறும் அர்த்தம் இல்லாத வெறும் ஓசைதான், அதுக்கு அர்த்தமே இல்லை. ஒன்று, அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன என்று ஆச்சாரியன் தெரிஞ்சிருக்க வேண்டும். ரெண்டாவது, சேர்க்கக்கூடிய இடத்துல பேரு நட்சத்திரம் பிளஸ் கோரிக்கை இது சேர்க்க வேண்டும். அது மந்திர சாஸ்திரம். அடுத்தது யாக சாஸ்திரம். யாக சாஸ்திரம் என்ன என்றால், முக்கியமாக முன்னாடி அதோட சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சிம்பிளாக கொஞ்சம் சொல்கிறேன். யாகம் பண்ணும்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அக்னி புகையக்கூடாது, அக்னி அணையக்கூடாது, அக்னி சொர்ண வர்ணத்தில் ஜொலிச்சு கொண்டே இருக்கணும். அந்த அக்னியில் ஹோமம் பண்ணினால் மட்டும்தான் பலன், இல்லை என்றால் அந்த யாகத்துக்கு பலன் இல்லை என்று மட்டுமல்ல தோஷ பலங்களும் வந்து சேரும். அதுதான் யாக சாஸ்திரம். அது கொஞ்சம் விளக்கமாக அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அது கேட்கணும். அது யாக சாஸ்திரம் என்று வேதங்களிலேயும் அக்னி புராயணத்திலேயும் அதே மாதிரி தாந்திரிக கிரந்தங்களிலேயும் சொல்லியிருக்கிறது. எப்படி யாகம் பண்ண வேண்டும், யாகம் பண்ணும்பொழுது அந்த யாகாக்னி எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்கிறது. அது அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பாருங்கோ, நமது ஹிந்து வேத சாஸ்திரமாக இருக்கப்பட்ட ஹிந்து ஆத்மீய கிரந்தமாக இருக்கப்பட்ட அந்த வேதங்களிலே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்கோ. வேதங்களிலே உள்ளதுதான் ஆஸ்ட்ராலஜி, இல்லாமல் மற்றுள்ள ஆளுகள் எழுதி உண்டாக்கப்பட்டதல்லை. இப்படி இருந்தும் நமது ஆச்சாரியன்மாரில் 99% ஆளுகளும் 95.5% ஆளுகளுக்கும் அஸ்ட்ராலஜி தெரியாது. அவங்க அது ஒரு மாதிரி என்ன சொல்லலாம், ஒரு மோசமான பொருள் மாதிரி மாற்றி வைக்கிறாங்க. சிலவங்க சாப்பிடும்போது சிலது சாப்பாடுன்னு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, சிலவருக்கு பிடிக்கலன்னு மாற்றி வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த அஸ்ட்ராலஜியை மாற்றி வைக்கிறாங்க. ஜோதிஷம் படித்த ஆட்காரே ஒரு புச்சத்தோடு பார்க்குறாங்க. இது வேதங்களிலே உள்ளது தான். இதெல்லாம் தந்தது யாரு? மற்ற மதங்களிலே உள்ள சாஸ்திரங்கள் மாதிரி மனுஷன் எழுதி உண்டாக்கப்பட்டது அல்லை, சிருஷ்டிச்ச தெய்வம் நமக்கு தந்தது தான். அப்ப கண்டிப்பா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம், இப்போ நரேந்திர மோடி இந்தியன் பிரதான மந்திரி ஆயதுக்கு அப்புறம் யோகா சாஸ்திரம் வேர்ல்டு லெவல்ல பரவல் பண்ணியிருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அது என்ன சொல்லலாம் ஒரு சாஸ்திரம் அப்படின்னு லோகம் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இவ்வளவு விஷயங்கள் வேத சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதுலேயே இந்த நீங்கள் அஸ்ட்ரானமியை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்க, ஏன் அஸ்ட்ராலஜியை பற்றி பண்ண மாட்டீங்க? பண்ணுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு என்று தெரியும். பல பேரும் சொல்லுவாங்க எனக்கு ஜோதிஷத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லையே, நீ ஜோதிஷம் படிச்சிருக்கா இல்லை? நான் கேட்குறேன், இப்போ மனுஷனுக்கு வந்து எல்லா மனுஷனுக்கும் மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கோ இல்லையோ? மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு. மனசு இல்லாத யாருமே இல்லை. ஆனால் ஒரு மனுஷனோட உடம்பு கீறி முறிச்சு பார்த்தா அந்த மனசை வெளியில் எடுக்க முடியுமா சொல்லுங்க? அவனோட கிட்னியை வெளியில் எடுக்க முடியும், ஹார்ட் வெளியில் எடுக்க முடியும், லிவர் வெளியில் எடுக்க முடியும், லங்ஸ் வெளியில் எடுக்க முடியும், அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் மனசு எங்கே இருக்குன்னு பார்க்க முடியுமோ? அதனால மனசு என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முடியுமா? மனுஷோட மனசை ஆப்ரேட் பண்ணி பார்த்தாச்சு, நான் அதில் இருந்து மனசு வெளியில் எடுக்க முடியாது. அப்படி இருக்கிறதுனால மனசு என்று ஒன்று இல்லை என்று சொல்ல முடியுமா என்ன? அதே மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜி, அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யுது, இல்லை என்று அல்லை. ஆனால் மனசே தெரிய வேண்டுமானால் மனசு கொண்டு தான் பார்க்க வேண்டும்.
மனசு அறிய வேண்டுமானால், ஒரு மனுஷனோட மனசு அறிய வேண்டுமானால் கண்டால பார்த்தா தெரியாது, தொட்டு பார்த்தா தெரியாது, காதால அவனை கேட்க முடியாது. அதாவது பஞ்சேந்திரியங்கள் கொண்டுதான் நம்ம இயற்கையே கிரகிக்கிறது, அறிகிறது. ஆனால் மனசை அறிய வேண்டுமானால் மனசு கொண்டு மட்டும்தான் அறிய வேண்டும், அறிய முடியும். மனசை அறிய மனசுக்கு தான் முடியும். அதே மாதிரி தெய்வத்தை அறிய வேண்டுமானாலும் மனசு கொண்டு மட்டும்தான் முடியும். தெய்வம் இருக்கு என்று நம்புறீங்களா? மனசு இருக்கு என்று நம்புறீங்க? மனுஷனுக்கு மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படி நம்புறீங்களா? அப்ப கண்டிப்பா பகவானும் இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் உண்மையாயிருந்தால், கீறி முடிச்சு உடம்பை பார்த்தால் அது தெரியாது என்பது உண்மையாயிருந்தால், அஸ்ட்ராலஜி என்ற சாஸ்திரம் உண்மைதான், சந்தேகமே இல்லை. அப்போ அது தெரியாமல், அது படிக்காமல், இப்போ ஒரு பழம், அந்த பழம் சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் தெரியும். நீங்க இதுவரை சாப்பிடாத ஒரு பொருள், சாப்பிடாத ஒரு பழம், அது சாப்பிட்டு பார்க்காமல் இது எனக்கு பிடிக்காது, நல்லா இல்லை, அப்படி எப்படி சொல்லலாம்? அதனால ஒன்னை பற்றி குறை சொல்றதுக்கு முன்னாடி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம்தான் அது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்ய வேண்டும். நான் சொல்லப்பட்டது உங்களுக்கு மகாதேவின் அனுகிரகத்தினாலே புரியட்டும், அம்மா உங்களுக்கு புரிய வைக்கட்டும் என்று மகாதேவியுடன் ப்ரே பண்றேன். ஜெகத் மாதா பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தியும், நான் சொல்லப்பட்டது புரியக்கூடிய மென்டாலிட்டியும் புத்தியும் அறிவும் உண்டாகட்டும் என்று மகாதேவியனுடன் வேண்டுகிறேன். ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி.